சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட் மூடப்பட்டதன் எதிரொலியாக காய்கறி விலை அதிரடியாக உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் பெரும் கிண்டலுக்கு ஆளாகி வருகின்றனர். தமிழகம் முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் சென்னையில்தான் அதன் தாக்கம் அதி தீவிரமாக உள்ளது. குறிப்பாக கோயம்பேடு மார்க்கெட்டில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் வணிகர்கள் மூலமாகத்தான் அதிக மக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் கோயம்பேடு மார்க்கெட் தற்காலிகமாக மூடப்பட்டு திருமழிசைக்கு மாற்றப்பட்டுள்ளது. திருமழிசையில் காய்கறி அங்காடி அமைக்கும் பணியும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. கோயம்பேடு மார்க்கெட் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் சென்னையில் காய்கறி விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. அந்த வகையில் கடந்த வாரம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் இந்த வாரம் 110 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் 35 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ உருளைக்கிழங்கு 65 ரூபாய் வரை விற்பனையாகிறது. 25 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பச்சை மிளகாய் இன்று 60 முதல் 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் ஊரடங்கால் அவதியடைந்து வரும் சென்னை வாசிகள் காய்கறிகள் விலை உயர்வால் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். கோயம்பேடு மார்க்கெட் மூடப்பட்டதே காய்கறி விலை உயர்வுக்கு காரணம் என கூறிய மக்கள் திருமழிசையில் காய்கறி விற்பனை எப்போது தொடங்கும் என கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டதில் திருமழிசை மார்க்கெட் நாளை திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.